சிம்புவுடைய தந்தையும் இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்தர் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என் மகன் சிம்பு நடித்த வெந்து தணிந்தது காடு திரைப்படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. சமீபத்தில் எழுத்தாளர் ஜெயமோகனுடைய நேர்காணலை பார்த்தேன். அதில் சிம்புவுடைய உழைப்பை பற்றி அவர் பேசியிருந்தார். அது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு 20 வயசு இளைஞனாக சிம்பு நடிப்பாரா அப்படின்ற சந்தேகம் ஜெயமோகனுக்கு இருந்துச்சு. ஆனால் இயக்குனர் கௌதம் மேனன் சிம்பு நடித்தாதான் சரியாக இருக்குன்ட்டு நம்பிக்கையோட சொன்னார். இதுக்காக சிம்பு தன்னோட உடலை வருத்தி எடையெல்லாம் குறைச்சி இந்த கதாபாத்திரத்துக்காக ஃபோட்டோ ஷூட் எடுத்து அந்த புகைப்படத்தை ஜெயமோகன் கிட்ட காட்டியிருக்காரு. அதை பார்த்த ஜெயமோகன் சிம்பு 18 வயசு தக்க இளைஞனாக மாறிட்டாருன்ட்டு சொல்லி பாராட்டி இருந்தார். ஜெயமோகன் போன்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் சிம்புவை பாராட்டினதை நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. மேலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை வேண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் ஊடகத்துறையான உங்களோட ஆதரவும் வேணும்ன்ட்டு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு டி ராஜேந்தர்.